வணக்கம் நண்பா, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற மூவி ரிவ்யூஸ், மூவி சஜஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு லாக்அப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி தான் பேச போகிறோம். தமிழ் படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜி ஃபைவ் ஆப்பில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் படம் ரிலீஸ் ஆனோடனே விமர்சனம் போடல அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான விஷயங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்து ஒரு மணி நேரத்திலையோ இல்லை வந்து ஒரு நாளிலோ இல்லை வந்து ஒரு அப்படியே பார்த்து முடிச்சு அடுத்த நிமிஷமே போடுறதுல வந்து ஒரு பயனும் இல்லைங்க. ஏன்னா அந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு படம் வந்து ரெண்டு மணி நேரம் எடுத்திருக்காங்க, அந்த ரெண்டு மணி நேரம் அந்த படத்தை பார்க்குறேன். பார்த்த பிறகு அந்த படத்தில் என்னென்னலாம் பாதிச்சிருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டால் தான் எனக்கே தெரியும். அந்த படத்தை பார்க்கக்குள்ள எனக்கு என்னென்ன நினைவு இருக்குது, எந்த அந்த படத்தில் வந்து எந்தெந்த சீன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, என்னென்னலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அப்படி விட்டு பார்த்தா தான் வந்து நம்ம மைண்டில் அது இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்புறம் தான் அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது புரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு மைண்ட் கால்குலேஷன் நமக்கு இருக்கிற விஷயம், மற்றவங்க எப்படின்னு தெரியல. ஸோ ஒரு நாளில் விமர்சனம் போடுறோம் இல்லை வந்து ஒரு மணி நேரத்தில் விமர்சனம் போடுறோம் அப்படின்றதுலாம் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக வந்து படம் ரிலீஸ் ஆன அது ரெண்டு நாளாக இருக்கட்டும் இல்லை மூணு நாளாக இருக்கட்டும், ஸோ அதுக்குள்ளே விமர்சனம் போடுறோம். விமர்சனம் கிடையாதுங்க, நம்ம வந்து அந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அவ்வளோதான். ஸோ அது ரொம்ப நேர்மையாக போடணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் இந்த காலதாமதம் நாங்களே வந்து ஏற்படுத்திக்கிறது தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா லாக்அப். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து வெங்கட் பிரபு அவர்கள் நடிச்சிருக்காரு, இது இல்லாமல் வைபவ் அப்புறம் வந்து ஈஸ்வரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துலாம், ப்ரொமோஷனுக்காக அடிச்சுக்கிற ரெண்டு அதிகாரிங்க அவங்களுக்குள்ள பழி வாங்கிக்கினா எப்படி இருக்கும், இதுதான் படத்தோட கதை. ஒட்டுமொத்த கதையும் இதுதான். ஸோ இப்போ கதையை கொஞ்சம் விலாவரியாக பார்த்துடலாம். ஒரு இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்படுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஈஸ்வரி அவங்க வந்து அங்கே போகிறாங்க. ஈஸ்வரி மேம் வந்து அங்கே போயிட்டு அதை விசாரணை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் இடத்துலேருந்து ஒரு உத்தரவு கொடுத்து அந்த ஸ்டேஷனுக்கும் ஒரு நாள் பொறுப்பேற்றுக்க சொல்கிறாங்க. அங்கே வந்து ஈஸ்வரி மேம் போயிட்டு அந்த கொலையை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்க தான் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வேலை செய்கிறாரு, அவரு கீழே வந்து வைபவ் அவர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து ஈஸ்வரி மேமுக்கு கீழே இருக்காங்க அந்த ஸ்டேஷனில். ஸோ அந்த ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இவங்க ஒரு பக்கம் கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன நடந்துருக்குன்னா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணதாக ஒருத்தவங்க வந்து சரண் அடைஞ்சிருக்கான். ஸோ அவனையுமே வந்து ஈஸ்வரி மேம் விசாரிக்கிறாங்க. விசாரித்தோடனே வந்து அவங்களுக்கு ஒன்றே ஒன்று பிடிபடுது, இவன் கொலை செய்யலை வேறு யாரோ செஞ்சுருக்காங்க அப்படின்றத மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதுக்கு அடுத்த கட்டத்தை நவுத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இவர் கொல்லப்படுறாரு. நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒருத்தர் வந்தார் இல்லைங்களா, அவர் வந்து கொலை பண்ணுறாரு. ஸோ அது வந்து யார் கஸ்டடியில் நடக்குதுன்னா வெங்கட் பிரபு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வைபவ் இவங்க ரெண்டு பேர் கஸ்டடியில் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து கதை அப்படியே திசை திரும்புது. ஈஸ்வரி மேம் இந்த கேஸை பற்றி ரொம்ப விசாரிக்கிறாங்க. விசாரித்து கொஞ்சம் ஒரு தெளிவான அறிக்கையை கொண்டு வராங்க. அந்த டைமில் வந்து பின்னாடி ஒரு காட்சி ஓடுது, அதாவது இறந்து போனவங்களோட இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி வருது. அதில் நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குது. சரி, அந்த தெளிவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் குற்றவாளி மாதிரி தெரியும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ் அவர்கள் குற்றவாளி மாதிரி தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லடா வேறு யாரோ ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி வந்து ஒரு மூணு சீன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மூணு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி தான் வந்து இந்த திரைக்கதை நகருது. ஸோ இந்த திரைக்கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்க. ஒரு சீன் கூட அப்படி இப்படி இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் பட் படத்தில் வந்து நிறையவே லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கக்குள்ளே நமக்கு தெரியாது, ஏன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் 46 நிமிஷம் படம். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து அந்த வேகத்தில் அந்த லாஜிக் மிஸ்டேக் நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு பட் ஆனால் படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓடிடியில் அதுவும் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்றது வந்து ரொம்பவே சந்தோஷம். ஏன்டா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது நல்ல படம் இல்லையான்னு கேட்காதீங்க. முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் கேட்டகிரியில் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சவும் இருந்துச்சு இந்த படம். அதனால தான் சொல்கிறேன் ஓடிடியில் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு சொல்கிறேன். சரி, இந்த படத்தில் என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா, நீங்கள் நான் ஏடா அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா, அவங்களுக்கான பதில் என்னென்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைட் ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஒரு நல்ல மியூசிக் கொடுத்துருக்காங்க, ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் திரைக்கதையில் வராது, அவங்க ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் வந்து சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பார். ஸோ இந்த மூணு விஷயத்துக்காகவே இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த திரைக்கதை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வெங்கட் பிரபு வந்து ஒரு கதை சொல்லுவார், அவரோட ஒரு பார்வையில் ஒரு கதை நடக்கும். வைபு ஒரு கதை சொல்லுவார், அவரோட பார்வையில் ஒரு கதை நடக்கும். அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பொண்ணு கொல்லப்பட்ட ஒருத்தவங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு கதை சொல்லும். ஸோ அந்த கதை சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து படம் மாறிடும். ஸோ இந்த மூணு விஷயமும் வந்து ட்ராவல் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கனெக்ட் தான், எப்பயுமே வந்து ஒரு படம் ஆரம்பித்த உடனே கடைசி கிளைமேக்ஸ் வரும், கிளைமேக்ஸில் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு தடி அந்த கிளைமேக்ஸ்க்கு உண்டான ஒரு சீக்வன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கொலையை யார் செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு மூணு தடி ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறாரு, அப்புறம் வைபவ் அவர்கள் ஒரு கதை சொல்லுவார், அப்புறம் வந்து இந்த பொண்ணு ஒரு கதை சொல்லுவோம். ஸோ இந்த மூணு கதையும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்கு கிட்டத்தட்ட நெருக்கமான கதைகள். ஸோ இந்த மூணு கதையும் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் சொல்லக்குள்ள வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான உணர்வு தந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பாடல்கள் ஒரு பாடல்கள் தான் அப்படின்னக்குள்ள வந்து அந்த பாடல்கள் வந்து இந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. அப்புறம் ஆக்டிங் வைஸ் நான் சொல்லிட்டேன், எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக வெங்கட் பிரபு அவர்களோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. வைப் அவர்கள் வந்து எப்பயும் போல் அவருக்கு ஒரு கட்டம் கட்டி வச்சிருப்பாரு, அந்த கட்டத்துக்குள்ளே சூப்பராக நடிச்சிருக்காரு. ஈஸ்வரி மேம் அவர்களோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அவங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கான போலீஸ் ஆஃபீஸரை அப்படியே முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. திரைக்கதை வைஸும் சரி, டைலாகு, எல்லா டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேமரா அதை விட சூப்பராக இருந்துச்சு. கேமரா ஏன் சூப்பராக இருந்துச்சு நான் சொல்கிறேன்னா, ஒரு நார்மல் படம் ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு எப்பயுமே வந்து கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி தான் வைப்பாங்க. நம்ம முன்னாடி ஒரு படம் பார்க்கக்கூடிய இதே தான் சொல்லணும், கால் காமிப்பாங்க, இல்லை வந்து பின்னாடி இருந்துலாம் நிறையா ஷார்ட்ஸ் இருக்கும், மேலே இருந்து ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படிப்பட்ட ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லை. நீங்களும் நானும் நம்ம கண்ணால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் இவ்வளோ பலம் சொல்கிறியாடா, பலவீனம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய பலவீனம் இருக்குங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து லாஜிக் மிஸ்டேக் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு படம் பார்த்து முடிச்சு ஒரு 4-5 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் எங்கெங்கே இருக்குன்னு. அதை நீங்கள் பார்க்கக்குள்ளே புரிஞ்சுங்க. ஆனால் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து நகரக்குள்ளே அந்த மூணு பாயிண்ட்டாக ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களா, அந்த மூணு பாயிண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்னும் இந்த படம் வந்து சூப்பராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து கடைசி ஒரு கிளைமேஸ் அதாவது ப்ரீ கிளைமேஸ்ன்னுவாங்க, கிளைமேஸ் முடிஞ்ச பிறகு ஒரு கிளைமேஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சே தவிர மற்றபடி இந்த படத்தில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து லாக்அப் அப்படின்னு சொல்லிட்டு G5 போய் அடிங்க, இந்த படம் வந்துடும். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த OTTல ரிலீஸ் ஆன முதல் நல்ல படமும் கூட. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க, நம்ம நாளைக்கு வேறு படத்தை பற்றி பேசலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரஞ்சித். பாய்.